கர்நாடகா மாநிலம் பில்காமி சேர்ந்தவர் ரவி ஹொங்கில் அப்படிங்கிறவர் இவருக்கு நாற்பத்தொம்போது வயசு சின்ன வயசுலேருந்தே இவருக்கு புகைப்பட கலை மீது ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அதனால் அவர் ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபராகவும் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபராகவும் மாறினார் பில்காம் அப்படிங்கிற கர்நாடக இடத்துல இவர் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு வெட்டிங் ரிசப்ஷன் அதுக்கப்புறம் மேரேஜு அதுக்கப்புறம் கோயில் திருவிழா அந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டுருக்காரு இவருக்கு கேமரா மீது ரொம்ப அன்பு ஜாஸ்தி அதனால் அவரோட மூன்று மகன்களுக்கும் கூட கெனன் நிக்கான் எப்சன் அப்படின்னு சொல்லி கேமராவோட பெயரே வச்சிருக்காரு அப்படியே அவரோட கேமரா ஆர்வம் வந்து தீரலை அவரோட மூன்று மாடி வீட்டையும் கேமரா போலவே வடிவமைச்சு கட்டி அசத்தியிருக்காரு இந்த வீட்டோட ஜன்னல்கள் கேமரா லென்ஸ் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய கேமரா வீதியில் நிறுத்தி வச்சிருக்க மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் பக்கத்தில் இருந்து பார்த்தாதான் ஓ அது வீடு மாதிரி இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வித்தியாசமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிஎஸ்கே